வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் வடிவியல். இதில் நம்ம மெனிலாஸ் தேற்றத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது, நிரூபணம் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் கூற்று மட்டும்தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசி என்ற முக்கோணத்தின் பக்கங்கள் பிசி சிஏ ஏபி அல்லது அவற்றின் நீட்சியில் உள்ள புள்ளிகள் முறையே PQR ஆகியன ஒரே கோடமைந்த புள்ளிகளாக அமைய தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை என்ன அப்படின்னா, பிபி பை பிசி இன்ட்டு சிக்யூ பை கியூஏ இன்ட்டு ஏ ஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசின்ற முக்கோணத்தில் பாருங்கள், ஏபிசின்ற முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் நம்ம ஒவ்வொரு புள்ளி எடுக்க போகிறோம். அந்த புள்ளி வந்து எப்படி இருக்கலாம்னா, கரெக்டாக அந்த பக்கத்திலே இருக்கலாம் அல்லது அவற்றின் நீட்சியில் இருக்கலாம். நீச்சினா நம்ம நீட்டி விடுறது, ஏதாவது ஒரு பக்கத்தை நீட்டி விடுற அதில் கூட இருக்கலாம். எந்த புள்ளிகள், 3 புள்ளிகள் பாருங்கள். பிசின்ற பக்கத்தில் பீன்ற புள்ளியும் சிஏன்ற பக்கத்தில் எந்த புள்ளி இருக்குது பாருங்கள், கியூன்ற புள்ளி. ஆனால் இது வந்து நீட்சி, எதை நீட்டி விட்ருக்கோம், இந்த ஏசின்ற பக்கத்தில் இல்லை, என்ன செஞ்சுருக்கோம், இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கோம் நீட்சி. அப்போது நீட்சியில் எவ்வளோ இருக்குது, எந்த புள்ளி இருக்குது, கியூன்ற புள்ளி இருக்குது. அதுக்கடுத்தது இந்த ஏபின்ற பக்கத்தில் ஆர்ன்ற புள்ளி இருக்குது. இந்த பிக்யூஆர் 3 புள்ளிகளும் எப்படி இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் அமையணும், ஒரே கோடமைந்தனாக இருக்கணும். அதற்கு என்ன நிபந்தனை, அந்த நிபந்தனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நிபந்தனை என்ன பாருங்கள், பிபி பை பிசி இன்ட்டு சிக்யூ பை கியூஏ இன்ட்டு ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சூத்திரத்தில் உள்ள கோட்டு துண்டுகள் அனைத்தும் திசை சார்ந்தவை ஆகும், ஒரே டைரெக்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், நம்ம பியில் ஆரம்பிக்கிறோம். அப்போ பிபி பை பிசி எழுதிட்டோமா, இன்ட்டு சிக்யூ பை கியூஏ, நம்ம இதை எடுக்கக்கூடாது, திரும்பி நம்ம இங்கே வரணும் சரியா. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். பாருங்கள், சிக்யூ பை கியூஏ இன்ட்டு ஏஆர் பை ஆர்பி, நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். மறுபடியும் பாருங்கள், பிபி பை பிசி, திரும்ப எங்கே போகணும், கியூக்கு போகணும், போயிட்டு திரும்ப தான் நம்ம வரணும், ஏன்னா ஏலேருந்து நம்ம எங்கே வந்தாகணும், பிக்கு வந்தாகணும். அப்போ இதை எழுதிட்டோம், பிபி பை பிசின்னு எழுதிட்டோம், இன்ட்டு சிக்யூ பை கியூஏ. இப்போ தான் என்ன செஞ்சாங்கணும், நம்ம ஏஆர் பை ஆர்பி, இதோட மதிப்பு என்ன வரணும், மைனஸ் ஒன்று வரணும். மைனஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த பிக்யூஆர்ன்ற 3 புள்ளிகளும் எப்படி அமையும், ஒரே நேர்கோட்டில் அமையும், ஒரே கோடமைந்தனவாக இருக்கும் சரியா. இது கீழே குறிப்புகள் இருக்குது, அந்த குறிப்பையும் பார்ப்போம். பாருங்கள், இது நமக்கு கணக்குக்கு பயன்படும். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிபி இன்ட்டு சிக்யூ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் டு மைனஸ் பிசி இன்ட்டு கியூஏ இன்ட்டு ஆர்ஏ எனவும் மெனிலாஸ் தேற்றத்தை குறிப்பிடலாம். பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த தொகுதியில் இருக்குது, பிபி இன்ட்டு சிக்யூ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் டு இது பாருங்கள். இதெல்லாம் வகுத்தில் தானே இருக்குது, வகுத்தில் இருக்குது என்ன ஆகுது, வலது பக்கம் வந்தோம்னா பெருக்கெல்லாம் மாறிடும், இதுதான் மைனஸ் ஒன்று இதே பெருக்குனா நமக்கு இதே தான் வரும். இந்த இடத்துல இங்கே ஒன்று போடலாம் தப்பு இல்லை, போடலாம் தப்பு இல்லை. மைனஸ் பிசி இன்ட்டு கியூஏ இன்ட்டு ஆர்பி, இந்த தேற்றத்தை நம்ம இப்படியும் மாற்றி எழுதலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, பிபி ஆனது பிபி பிபி ஆனது பிபி ஆகவும் சிக்யூ ஆனது கியூசி ஆகவும் ஏஆர் ஆனது ஆர்ஏ ஆகவும் மாற்றப்பட்டாலோ. பாருங்கள், இதை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள், இதான் முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம கணக்கில் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். பிபியை பிபின்னு எழுதினாலும் சரி, சிக்யூவை கியூசின்னு எழுதினாலும் சரி, ஏஆரை ஆர்ஏன்னு மாற்றி எழுதினாலும் சரி, என்ன ஆகும் அப்படின்னா, அல்லது இதை மாற்றி எழுதினாலும் சரி, இங்கே கீழே இருக்கக்கூடிய திசை பிபி பிசி சிக்யூ கியூஏ ஏஆர் ஆர்பி என்ற ஒரு திசையில் அமைந்த 6 கோட்டு துண்டில் ஏதேனும் ஒன்றை பரிமாற்றம் செய்தாலோ என்ன ஆயிரும், மேற்கண்ட பெருக்கல் பலனின் மதிப்பு என்னவோ மாறிடும், ஒன்றாக மாறிவிடும். இங்கே வந்த பெருக்கல் பலனோட மதிப்பு என்ன, மைனஸ் ஒன்று. இந்த 6 திசைகள் இருக்கு இல்லையா, இந்த 6 திசைகளை ஏதாவது ஒன்றை மாற்றிட்டோம் அப்படின்னா எப்படி மாற்றுறது, இந்த பிபி இருக்கா அதை பிபின்னும், இந்த பிசியை சிபின்னும், அல்லது சிக்யூஏ கியூசினோ, கியூஏவை ஏக்யூனோ, ஏஆர்ஐ ஆர்ஏனோ, ஆர்பிஏ பிபி, ஏதாவது ஒன்று நம்ம மாற்றிட்டாலும் சரி, அங்கே என்ன ஆயிரும், மைனஸ் வந்தது இங்கே என்ன மாறி நமக்கு ப்ளஸ்ன்னு மாறிடும், அதோடைய பெருக்கல் பலன் ஒன்றாக மாறிவிடும் சரியா. அவ்வளோதான்,
மெனிலாஸ் தியரம் முடிந்தது. நன்றி.